வணக்கம் அப்டேச்சினா நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாரிசன் துணிவு தியேட்டர்ல தாறுமாறா பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரெண்டு படத்தையும் செலிப்ரேட் பண்ண ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் இந்த மூவி எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மூவி எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் அவங்கவுங்க பாட்டுக்கு இருக்குன்னா இல்லாம, எங்க படம் தான் இந்த மாதிரி, எங்க படம் தான் அந்த மாதிரி, இந்த மாதிரி கலெக்ஷன், அந்த மாதிரி கலெக்ஷன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி கலெக்ஷனா இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மை. அதுவும் தியேட்டர் ஓனர்ஸ் சொல்ல போனா அவங்க தியேட்டர்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணுச்சுன்னு மட்டும்தான் தெரிய வரும். ஸோ இப்படி இருக்கும்போது வெளிப்படையான ஒரு செய்தி வருதுன்னா, லீடிங்ல எது போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க பத்தியா, அப்ராக்சிமேட்னு சும்மா ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அந்த சும்மா கணக்கு தான் இப்ப நீங்க சும்மா சும்மா ஷேர் பண்ணது. அந்த சும்மா கணக்குல நீங்க எல்லாம் பண்றீங்க பாருங்க, சில பேரு எங்களது வசதி காட்டணும்னு வசதி போட்டு அல்டிமேட் மஜா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஷேர் பண்ணா துணிவு ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான ஷோஸும் அதிகம், தியேட்டர்ஸும் அதிகமாக தான் இருந்தது. அதனால டே ஒன் தமிழ்நாட்டு வைஸ் துணிவு பெட்டர் கலெக்ஷன் அடிச்சது லீடிங்ல வாரிசை விட, பட் தமிழ்நாடு ஓன்லி. அதர் சைடுன்னு எடுத்துக்கிட்டா டோட்டலா துணிவு வாரிசையும் கலெக்ட் பண்ணி பார்த்தா வாரிசு தான் முதல் இடத்துல இருக்கு. பட் தமிழ்நாட்டுல நாங்க தான்ப்பா நம்பர் ஒன், நீங்க வந்து சொல்லாதீங்க நம்பர் ஒன் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நம்பர் ஒன்னு வெளிப்படையா சொல்லணும்னா, சத்தியமா சொல்லணும்னா, சினிமா ரீதியா சொல்லணும்னா, நம்பர் ஒன் தளபதி அவர்கள் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏதோ ஒரு படத்துல ஒரு படத்தை விட பெட்டரான கலெக்ஷன் எடுத்துட்டு அதை காட்டி ஒன் டேவில் நாங்கள் நம்பர் ஒன் சொல்கிறது நம்பர் ஒன் கிடையாது. தம் படத்தையே காம்படிட்டராக வச்சுக்கிட்டு தம் படத்து கலெக்ஷனவே பீட் பண்ண முயற்சிக்கிறது தான் நம்பர் ஒன்னாக இருக்கும். அது ஒரு முறை வந்துட்டால் நம்பர் ஒன் கிடையாது. இப்போ பாருங்க, அதே டே டூவில் இப்போது தமிழ்நாட்டிலே லீடிங்கில் வாரிசு தான் இருக்குது. ஸோ ஆனால் நம்பர் ஒன் நம்பர் டூன்னெல்லாம் பார்க்கறது பிஸ்னஸ் வைஸாக அவங்க பார்த்துக்கிறாங்க. நாம பார்க்க வேண்டியதெல்லாம் எது நமக்கு பிடிச்சிருக்கு, எது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, எது திரும்ப திரும்ப பார்த்தாலும் போர் அடிக்காத மாதிரி இருக்கு, பொங்கலை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து முழுக்க முழுக்க நம்ம கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பேசுறதுக்காக பண்ணது கிடையாது, தளபதியை கருத்துல பற்றி தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து வாரிசு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது கம்முன்னு இருப்பாங்களா, கேள்வி கேட்பாங்க இல்லையா, நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க வாரிசு ரிலீஸ் ஆயிடுச்சு, அடுத்து உங்கள் படம் அப்டேட் எப்போ? ஸோ சொன்ன மாதிரி இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னும் 10 நாட்களுக்குள்ளே வந்துடும் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலாக அந்த 10 நாளுக்குள்ளேன்னு ஏன் அவர் அப்படி இழுக்கிறாருன்னா, விஜய்னா தான் முடிவு பண்ணி இந்த நாளில் விடணும்னு சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். ஸோ அதனால் அவர் ஒரு ஒத்துமைப்பான டைமை சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி ஷூட்டிங்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஷூட்டிங்கை பற்றி நான் ஒரு விஷயம் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கான், இவங்கெல்லாம் அந்த ஷூட்டிங்கில் இருந்தாங்களான்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், மிஸ் பண்ணிட்டீங்களா, ஐ பட்டன்லையும் எண்ட் ஸ்க்ரீன்லையும் தரேன் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிஞ்சதோட அடுத்த ஷெடியூல் வந்து ஜான் மிட்டில் காஷ்மீர் லொக்கேஷனில் வா அங்கே போய் எடுக்க போகிறாங்களாம் நம்ம விஜய்னாவுடைய தளபதி 67க்கான ஷூட்டிங். ஸோ இதுதான் கிடைச்ச ஒரு தகவல். ஸோ இதுதான் நமக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சது, பண்ணியாச்சு. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம், டாடா, பை பை.